Hi friends, இன்னைக்கு நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போ சப்ஜா சீடி எடுத்துக்கேன். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிக்கணும். 10 நிமிஷம் ஊறினாவே போடுங்க. இப்போ நான் சாத்துக்குடியை கட் பண்ணி எடுத்துக்கறேன். எனக்கிட்ட மெஷின் இல்ல. அதனால நான் வந்து இந்த சாத்துக்குடி பிழி எடுத்து வச்சி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கறேன். இப்போ மேல கொஞ்சம் இருக்கு. அதுல நான் தண்ணி ஊத்தி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கறேன். இங்கே பாருங்க நல்லா பிழிஞ்சி எடுத்துருக்கேன். இது நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சாத்துக்குடி ஜூஸையும் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நான் சின்ன சொம்பில் 2 சொம்பு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வந்திருக்கேங்க பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தாங்க, கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஜா சீடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப உடம்பு குளிர்ச்சி தருங்க. இதுவும் நம்ம தேவையான அளவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். உடம்பு ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். நான் காலையிலேயே ஐஸ் கியூப்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.